மாரி செல்வராஜோடைய டைரெக்ஷனில் மாமன்னன் இந்த படத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கிறாரு வடிவேல் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க கீர்த்தி சுரேஷ் ஃபாசில் ஃபஹாத் இவங்கெல்லாம் இந்த படத்தில் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி இந்த படத்தில் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த பாட்டு கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஒரு ஒரு ஹார்ட் மெல்ட் சாங்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருந்தது வடிவேலுடைய குரல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளைக்கேற்ற மாதிரி அவர் பாடின அந்த ஸ்லாங் வந்துட்டு ரொம்பவே பொருத்தமாக இருந்ததுன்னு சொல்லணும் குறிப்பாக நம்ம பாரதியோட வரிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தை சார்ந்த அவருடைய பாடல்களை ரொம்பவே அழகாக இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி வடிவேலும் பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தை சார்ந்த ஒரு ஆளுங்கும்போது இந்த வார்த்தைகள்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு புதுசாக இருந்தது ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கரை காட்டிலுமே இவருடைய வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது இந்த பாட்டு இவர் படத்தில் பாடுறாரா இல்லை இவருடைய வாய்ஸ்ல வேற யாரும் பாடுறாங்களா அப்படின்னு தெரியல மாரி செல்வராஜோட ஒரு தரமான செலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம் வடிவேல தேர்ந்தெடுத்து பாட வச்சு இதில் ரஹ்மானுடைய செலெக்ஷனு தெரியல பட் யார் தேர்ந்தெடுத்தாலும் ஒரு அந்த தேர்ந்தெடுத்தது அதுக்குண்டான பலன் வந்து கிடைச்சது அப்படின்னே சொல்லலாம் அதேமாதிரி உக யுகபாரதியுடைய வரிகள்லாம் கூட அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது ரொம்பவே இருந்தது இந்த பாட்டு கேட்குறது நீங்களும் ஒரு முறை வந்துட்டு கேட்டு பாருங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் அவைலபிளாக இருக்குது இந்த படம் ஜூனில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்னை தேதி அறிவிக்கல